ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த பிளாக் ஷீட் ஸ்போர்ட்ஸோட இங்கிலாந்து வெர்சஸ் நியூசிலாந்து 2021 ஸ்பெஷல் கிரிக்கானந்தாஸ்டோட லாஸ்ட் டெஸ்ட் மேட்சோட டே ஃபோரோட அனலிசிஸ் அண்ட் ரிவ்யூ இது. ஸோ டே த்ரீ லார்ட்ஸில் மழையின் காரணமாக ஸோ கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகியிருந்தது. ஸோ அதனால் லார்ட்ஸில் மழை, ஸோ நம்மளோட கிரிக்கானந்தா ஸ்டோவும் அன்னை இல்லை. ஸோ இப்போதைக்கு டே ஃபோரில் தீம் சவுத்தி ஸோ சிக்ஸ் விக்கெட்ஸ் எடுத்து ஸோ வேறு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். ரெண்டு பக்கம் ராயல் இப்ரான்ஸோட தி பெஸ்ட் டெஸ்ட் ஹண்ட்ரட் ஒரு பக்கம், இந்த பக்கம் அதாவது நியூசிலாந்து டீம் 160 ரன்கள் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லீடில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, ஒரு லோ ஸ்க்ரோர் திருவிழா இருக்குமா? ஏன்னா ஒரு பக்கம் இங்கிலாந்து டீம் சூப்பராக பவுலிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, என்ன ஆகும்? டே ஃபைவ் ரிசல்ட் வருமா, ட்ரா ஆகுமா, நிறைய விஷயங்கள் நம்ம பேசவும் போகிறோம். அண்ட் இந்த பக்கம் ராயல் இப்ரான்ஸோட ஒரு பெஸ்ட் ஹண்ட்ரட் டீம் சவுத்தியோட ஒரு பவுலிங், அதுக்கப்புறம் ஓவரால் எல்லா பவுலிங் பற்றி நான் பேச போகிறேன். அப்படிங்க தண்ணி உங்களோட கருத்துலையும் மறக்காமல் கீழே வந்து பதிவிடுங்க. அண்ட் இந்த டெஸ்ட் மேட்சை தவறு விட்டவங்க ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் மேட்சை தவறு விட்டுட்டீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். எங்களால் அனலைஸ் இதில் நம்ம போகலாம். இந்த லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்சோட டே ஃபோரோட அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேங்க, நீங்கள் நல்ல டெஸ்ட் மேட்சை கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ டே ஃபைவ் அது எந்த அளவுக்கு ஒரு மாதிரி நல்ல டெஸ்ட் மேட்சாக இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் ஒருவேளை டே த்ரீ நடந்திருந்தால் இந்த டெஸ்ட் மேட்சுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வரணுங்க அட்லீஸ்ட் டே ஃபைவ்க்குள்ளே. ஸோ எந்த ஒரு டீம் ஆச்சும் இப்போ 45 மினிட்ஸ் ஆஃப் பேட் கேம் ஒன்று ஆடுவாங்கன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அப்படி ஆனாங்கன்னா ரிசல்ட் வரும். பட் ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் ஃபேனாக இப்படியும் எதிர்பார்க்க முடியாது, அப்படியும் எதிர்பார்க்க முடியாது, ஒரு ஃப்ளோவில் இருக்கணும். பட் ரிசல்ட்டை வந்தால் நல்லாவும் இருக்கும். இந்த ட்ராவுமே நல்ல ஒரு கிரிக்கெட்டுக்கான ஒரு அறிகுறி தான், தப்பே கிடையாது. பட் இன்கேஸ் ஒரு டே த்ரீ நடந்திருந்தால் ஸோ இப்படி இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்காது. சரி ஓகே, இப்போது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் டாமினேட் பை போத் டீம் பவுலர்ஸ். ஸோ கிரெடிட்ஸ் ஃபுல்லாக இவங்களுக்கு கொடுத்தே தான் ஆகணும். இப்போ இந்த டெஸ்ட் மேட்சோட ரிசல்ட் வந்து இல்லை ட்ரானால் நல்லாயிருக்கும் அதில், ஸோ வின் பண்ணால் நல்லாயிருக்கும்ல, ஸோ ரிசல்ட் வந்தால் நல்லாயிருக்கல, அப்படி டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கே காரணம் என்னன்னா இந்த பவுலர்ஸுகள் தான். டிம் சவுத்தி, கெயில் ஜெமிசன் ஒரு பக்கம், அந்த பக்கம் இங்கிலாந்து டீம் சைடில் ஜிம்மி ஆண்டர்சன், ஸ்டுவர்ட் பிராத், ஏர்லி ராபின்சன். அதாவது இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்ச்சர் இல்லை, ஒரு ஸ்ட்ரோக்ஸ் இல்லை, அதாவது பவுலிங்கில் வந்து ஜிம்மி ஆண்டர்சன் பிராட் இருக்கிறாங்க, ஓகே சமாளிச்சிருவாங்க. இவங்க இல்லாமல் அதாவது ஒரு ஆர்ச்சர் இல்லை, ஸ்ட்ரோக்ஸ் இல்லை, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசித்தோம். ஏர்லி ராபின்சன் அவங்க சேர்த்தாங்க, பட் உட் இருக்காரு சமாளிச்சிருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் இந்தளவுக்கு ஒரு மாதிரி ஃபயராக இருப்பாங்க நினச்சி பார்க்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலாக ரெண்டு மூணு பவுலர்ஸ்கள் வீசினாங்க. அதில் வந்து ராயல் பிரவுன்ஸோட பேட்டிங், ஸோ ராயல் பிரவுன்ஸோட பேட்டிங் பற்றி மட்டும் நான் பேசிக்கிறேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ராயல் ராபின்ஸோட பேட்டிங் நம்ம பேசலாம். ராயல் பிரவுன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாங்க இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சவுதியோ கெயில் ஜெமிசனோ, ஸோ கெயில் ஜெமிசன் ஆரம்பத்தில் ரூட்டை வந்து தூக்கிட்டார், நல்லா ஸ்விங் போட்டுன்னு பட்டை கிளம்பி தூக்கிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து டெய்லண்டர்ஸில் வச்சும் அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் பொழுது ஸோ இன் அண்ட் அவுட் ஒரு பக்கம் சவுதியும் கெயில் ஜெமிசனும் மாற்றி 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 போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ மாற்றி போடும்பொழுது பவுண்ட்ரிஸ் ரொம்ப கம்மி, அவர் பவுண்ட்ரிஸே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக தான் அடித்தார், ரேரு தான். எங்கே ஆக்சலரேட்டர் அழுத்தினாருன்னா கடைசி ஒரு ரெண்டு விக்கெட், ஒரு ப்ராடும் ஒரு ஜிம்மி ஆண்டர்ஸும் இருக்க முடியும், ஒரு செஞ்சுரி கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அவர் ஆக்சலரேட்டர் அழுத்துறாரு. அது வரைக்கும் வந்து டீமுக்கு ஒரு ஸ்கோரை அவர் எடுத்து கொடுக்குறது ரொம்ப மும்முரமாக இருந்தார். ஸோ நிறையாக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து செட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அது யாராக இருந்தாலும் சரி, அது ஜெமிசனாக இருந்தாலும் சவுதியாக இருந்தாலும் சரி, அவருக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு லெங்க்த் பால்கள் பஸ் ப்ளஸ் லைன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டெம். ஸோ லெங்க்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடுப்பு ஓசரம். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலிங் கண்டினியூவாக வீசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு டிஃபென்ஸ் பீட்டன் நிறைய பார்க்கவே இல்லை, ரெண்டு ட்ராப் மட்டும் அவர் விட்டாங்க. ஒன்று வந்து செகண்ட் ஸ்லிப்பில் வந்து சவுதி ஒன்று விட்டார், அதுக்கப்புறம் ஸ்டெம்பிங் சாண்டரோட பவுலிங்கில் வந்து பிஜே வேர்லிங் விட்டார். பட் இது ரெண்டும் இல்லைனா வந்து இன்றைக்கி அவரால் செஞ்சுரி அடிச்சிருக்க முடியாது. பட் கம்ப்ளீட் சூப்பர் கேம் ராயல் பிரவுன்ஸ் ஆஷஸில் அவர் அடித்த ஒரு செஞ்சுரிக்கு அப்புறமா நான் பார்த்ததில் ஒரு பெஸ்ட் செஞ்சுரி. நியூசிலாண்டில் ஒன்று ஆனார், பட் அதை விட இது வந்து ஒரு குரூரியான ஒரு ஹண்ட்ரடாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ ராயல் பிரவுன்ஸ் அடித்த அந்த ஒவ்வொரு பவுண்ட்ரியோட அவர் அடித்த ஒவ்வொரு டிஃபென்ஸும் அண்ட் ஒவ்வொரு பிளாக்குகளும் அண்ட் ஒவ்வொரு சிங்கிள் அண்ட் டபுளும் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் இந்த மேட்சை கேரி பண்ணி கொண்டு போனதே அவர் தான் ஏறக்குறைய இங்கிலாந்து சைட்லேருந்து பேட்டிங் சைட்லேருந்து பார்க்க முடியுது. ஸோ ராயல் பிரவுன்ஸ் உச்சம் இந்த நாளை பொறுத்த வரைக்குமே. அண்ட் ஏர்லி ராபின்சன் கண்டிப்பாக ஸ்டோக்ஸ்க்கு அவங்க கூடலாம் கம்பேர் பண்ணாதீங்க, பட் மற்றவங்களை விட அவர் ரொம்ப சூப்பர்பான இருக்கிறாரு. ஆள் பார்த்தீங்கன்னா 6 அடி வசனம் இருக்கிறாரு, பேட்டை கொண்டு வரதையும் சிரமப்படுற மாதிரி ஒரு ஹைட்டில் இருந்துக்கிட்டு பர்ஃபெக்டாக டிஃபென்ஸ் வைக்கிறாரு. ஆக்சுவலி இவரோட பேட்டுக்கும் பேடுக்கும் ஒரு சின்ன ஒரு கேப் வருது, அந்த கேப்பில் எங்கே பால் உள்ளே புந்துருமோ அவங்க ஒரு பயம் இருந்துக்கிட்டு, ஆனால் பர்ஃபெக்டாக மிடில் பண்ணுறாரு, பிளாக் பண்ணுறாரு, டிஃபென்ஸ் பண்ணுறாரு. ஸோ ஏர்லி ராபின்சன் ஃபுல் கிரெடிட்ஸ் டு ஏர்லி ராபின்சன். ஸோ இந்த ஒரு ஸ்கோர் வரத்துக்கும் ப்ளஸ் டெயில்ஸ் கண்டிப்பாங்க. இந்தியன் டீம் கிட்ட நான் ஒவ்வொரு தடையும் சொல்லுவேன், இப்படி ஒரு டெய்லன்றதுக்கு தேவைன்னு சொல்லிட்டு
அந்த ப்ராடும் ஜிம்மி ஆண்டர்சன் ஒரு 20-20 பால் நிற்பாங்க. ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் அடிக்கிறதுக்கு இவங்க யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இவனும் 50 ரன் இவங்க அடிக்க போகிறதில்ல, அந்த 50 ரன் பார்ட்னர்ஷிப்ல 25 அடிக்க போகிறதில்ல, பாதிப்பது இல்லை, ஒரு 10-8 ரன் அடிப்பாங்க. ஸோ அது அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஒத்துழைப்பே போதும். மற்றது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் பார்த்துப்பாங்க. இன்றைக்கி ஜிம்மி ஆண்டர்சன் அதை தான் பண்ணாது. பாருங்க, ரூட் அவுட் ஆகும்போது 111 ரன் இருந்தது. அடுத்து ராபின்சன் அவுட் ஆகும்போது 203 ரன் இருந்தது. அடுத்தது கடைசி விக்கெட் விழும்பொழுது 275 ரன். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி ராடி பிரன்ஸோட பேட்டிங் அண்ட் டைகில்ஸோட ஒரு பேட்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை தவிர்த்துட்டு இப்போ நம்ம ரெடிமேட் பவுலிங்கை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், இன் அண்ட் அவுட் சும்மா கிடையாதுங்க. நம்ம டே ஃபோரில் ஆடிக்கிட்டு இருக்கிறோம், நியூ பால் இல்லை, பட் டியூக்ஸ் பால் ரொம்ப அதாவது ஹார்டாக தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அது ரஃப்னஸ் கொடுத்துறாது, ஹார்டாக தான் இருக்கும், ஸ்விங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பால் அந்தளவுக்கு இவங்க பாதுகாத்துட்டே இருந்தாங்க. அவங்க சீமை ப்ராப்பராக யூஸ் பண்ணி இன் அண்ட் அவுட் அண்ட் அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக அந்த லைன் அண்ட் லென்த், அதாவது ஃபர்ஸ்ட் ஏர்லி பாப் ரொம்ப சூப்பர் ஆடிட்டு இருந்தார், ரொம்ப சூப்பராக பிளாக் பண்ணி சில பல டிரைவுகளோட நல்லா ஆடிட்டு இருந்த அவருக்கு வந்து, ஸோ செஸ்ட் அவுட் சைட் ஆஃப் அவுட் சைட் ஆஃப் அப்படின்னு போட்டுகிட்டே இருந்துட்டு திடீர்னு வந்தால் ஒரு ஃபோர்த் ஸ்டெம்பில் பிச் பண்ணி பால ஒரு இன்கமிங் பால் ஒன்று போட்டார் LBW. அடுத்தது வெரைசி, இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது வெரைசிக்கு இன் அண்ட் அவுட் அண்ட் ஃபோர்த் ஸ்டெம்போட டாப்பில் அடித்து காலி பண்ண வச்சார் டீம் சவுத்தி. ஸோ அடுத்தது வந்து டேன் லாரன்ஸுக்கும் இதே கதை தான். ஸோ ஃபஸ்ட்டு கெயில் ஜேம்ஸன் அதை ஆரம்பிச்சு வச்சார், பட் சவுதி செம்மையாக அதை பிக்கப் பண்ணி கொண்டு போனார். நியூ பால் கையில் கிடச்சதுக்கப்புறம் அவர் வராரு, வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ சவுதியோட ஒரு கிரேட்னஸ் இதுதான் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்குமே வந்து. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இன்றைக்கி ரொம்ப சூப்பராக பவுலிங் பண்ணாங்க. பட் நீல் வாகனர் அவரோட பவுலிங் மட்டும் இன்றைக்கி என்னவோ தெரியல, ரெண்டு நாளாவே பெருசாக எடுபடலைன்னா ஃபுல்லாக நிறைய போட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பாலியலைன் அட்டாக்லாம் வந்தார், பட் அது அக்யூரட்டாக இல்லை. ராபின்சனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பலர் ரெண்டு ஃபோர் ஒன்று அடித்ததுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பால் ஒன்று வந்தது, அதுக்கப்புறம் ஒரு அசரமும் இல்லை ராபின்சன். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு வாகனர் அப்படி பார்த்தே கிடையாது. வாகனர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமுறுத்துவார், அக்ரஸிவாக இருப்பார், பட் வந்துச்சு கண்டிப்பாக ஒரு விக்கெட் அவர் வந்துருக்கணும். அதாவது ராடி பிரன்ஸோட விக்கெட் ரொம்ப எஃபோர்ட் போட்டார் பட் வரையில்லை. ஸோ இது ஒரு பக்கம் நியூசிலாந்து சைடில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீல் வாகனர் பக்கம்னா இந்த பக்கம் கண்டிப்பாக நான் ஜிம்மி ஆண்டர்சனையும் ஸ்டுவர்ட் ப்ராடையும் சொல்லுவேன். ஏன்னா அம்புட்டு எஃபோர்ட் சத்தியமாக சொல்கிறாங்க. 5 ஓவர் ப்ராடு போடுறாரு, 7 ஓவர் வந்து ஜிம்மி ஆண்டர்சன் போடுறாரு. ரெண்டு பேரும் அந்த இன் அண்ட் அவுட் அப்படிங்கிறத தாண்டி அந்த லைன் அண்ட் லென்த், டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி தொடர்ந்து, அதாவது ரோபோட்டுக்கிட்ட போயிட்டு நீ வந்து லெஃப்ட் ஹேண்டருக்கு ரவுண்ட் த விக்கெட்டில் வந்து செஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம் அதுக்கப்புறம் இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் போட்டுக்கிட்டே இரு அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ணால் என்ன பண்ணும், அதை தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஜிம்மி ஆண்டர்சன் ஸ்டோர் பண்ண. டைட்டாக ரொம்ப டைட்டாக பீட்டன் பார்க்க முடியுது, இன்சைட் எஜ் அவுட் சைடு அன்லக்கிலி அம்பையர்ஸ் காலில் முடிஞ்சது சில பல. அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது கிளியராக அவுட்னு நினைக்கும் பொழுது கடைசியில் பார்த்தா அது அம்பையர்ஸ் காலாக இருக்கும். ஸோ ஸ்டெம்போட டாப்பில் ஹிட் பண்ணோம், பட் ஆனால் இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அம்பியர்ஸ் காலாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஜிம்மி ஆண்டர்சன் ஸ்டுவர்ட் ப்ராட் அன்லைக்லி, பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட எஃபோர்ட்டுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு முதல் 10 ஓவர் ஒரு விக்கெட்டாச்சும் விழுந்துருக்கணும்னு நான் நினச்சேன், பட் அது விழவே இல்லை. அதுக்கப்புறம் ஏர்லி ராபின்சன் வந்ததுக்கப்புறம் அந்த பிரேக் கொடுத்தாரு. பட் ஏர்லி ராபின்சன் என்ன இங்கே விஷயம், இங்கே சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போது ஸ்டுவர்ட் ப்ராட் இன்னொரு பக்கம் ஜிம்மி ஆண்டர்சன், ஸோ அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அந்த ஒரு ஸ்பெல்ல சூப்பராக போட்டுட்டு போயிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த கேம் நம்ம கண்ட்ரோல்லையே வச்சுக்கணும். ராபின்சன் கட்டுக்கோப்பாக தன்னோட டாமினண்ட்டை ஆதிக்கத்தை அங்கே காட்டிக்கிட்டே இருந்தார் வித்த பேஸோட. 6 அடி ஒசரத்தில் இருந்துட்டு அவர், ஆனால் உண்மையை சொல்கிறேன் கெயின் வில்லியம்சனுக்கு சீரியஸ்லேயே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கேருந்து பார்த்தா சொல்கிறாங்க, பிளைண்டாக சொல்கிறாங்க அது வந்து. ஸோ கண்டிப்பாக அது நாட் அவுட் தான், சீரியஸ் அது நாட் அவுட் தான். ஏன்னா பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு அது எப்படி இருந்தாலும், ஏன்னா 6 அடி ஒசரம் வித் பேஸ். ஸோ பிச்சில் பவுன்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் ஃபுட்டில் தான் அடிக்குது, பேக் ஃபுட் அடிக்கல, ஃப்ரண்ட் ஃபுட்டில் அடிக்குது, அது வந்து முட்டிக்கிட்டு அடிக்குது. ஸோ அப்படிங்கும்போது பால் கண்டிப்பாக மேலே தான் போகும், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்லைக்லி கெயின் வில்லியம்சன் ஒன்ஸ் அகைன் வந்து அவுட்டு கொடுத்தாங்க. அண்ட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி ராபின்ஸோட பவுலிங் டாப் கிளாஸ், டாப்பர், டாலர், ஸ்ட்ராங்கர், ஷார்ப்பர்னு சொல்லுவேன். ஸோ 4 மெய்டன், 8 ரன் மட்டும் கொடுத்துருக்கிறாரு, அண்ட் 9 ஓவர்ஸில் 2 விக்கெட் விழுந்த, 2 விக்கெட்டும் அவர் தான் எடுத்துருக்காரு. ஸோ இன்றைக்கி இன்னை நாளை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸோட ஒரு கண்ட்ரோல், ராடி பிரான்ஸ் நேற்றுக்கு அடிச்சிருந்தாரு, பட் இன்னும் கொஞ்சம் ரெண்டு தான் அடிச்சார் தவிர, பட் என்னை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் பவுலர்ஸோட ஒரு டே. ஸோ பவுலர்ஸ்களை வந்து எந்த கொத்த குறையும் இல்லாமல் எல்லாம் தான் பவுலிங் பண்ணாங்க, எந்த விதமான சந்தேகம் கிடையாது ரெண்டு டீமை பொறுத்த வரைக்குமே. பட் டே 3 மாதிரி டே 5லேயும் மழை வருமோ? ஸோ அங்கே வெதர் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மழை வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மழைங்கிறது வந்து ஒரு அரை மணி நேரம் மழையாக இருந்தாலும், ஒரு மணி நேரம், 2 மணி நேரம் மழையாக இருந்தாலும் கண்டிப்பாக பாதிப்புகள் கேமுக்கு இருக்குது, எந்த டீமுக்குன்னு தெரியல, பட் என்ன பொறுத்தவரைக்கும் கேமுக்கு இருக்குங்க. அதேபோல் 45 மினிட்ஸ் ஆஃப் ஒரு பேட் கேம் வந்து மறுபடியும் ஒரு டைம் இங்கிலாண்டு ஆடிட்டாங்க. அது ஹோம்லேயும் அவங்க ஆடுவாங்க, லார்ட்ஸ்லேயும் அவங்க ஆடுவாங்க, இந்தியாவிலையும் வந்து ஆடுவாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா எல்லா இடத்துலையும் வந்து அந்த 45 மினிட்ஸ் ஆஃப் பேட் கேம் ரொம்ப சூப்பராக டெஸ்ட் கிரிக்கெட் அவங்க ஆடுவாங்க. பட் நாளைக்கு
நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக அவங்க என்ன பண்ணுறாங்க பொறுத்துன்னு பார்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மேபி வந்து மேட்ச் நடந்தால், மழை இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் நடந்தால், ஸோ ஆப்வியஸாக ஒரு 250 ரன்கள் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டார்கெட்டை செட் பண்ணி இங்கிலாந்து டீம்கிட்ட வந்து ஸோ மேட்சை கொடுக்கலாம். ஸோ டார்கெட்டை கொடுக்கலாம், என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்து பார்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் 280 அப்படிங்கிறது வந்து ஒரு டார்கெட்டாக நான் பார்க்குறேன். பார்க்கலாம் பவுலிங் எஃபர்ட். ஸோ சவுதி அண்ட் இந்த மாதிரி நீல் வேகனர் அண்ட் அதை தவிர்த்துட்டு கேல் ஜெமீசனை வச்சு ஸோ கேன் ஏதாச்சும் பண்ணுவார்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் உங்களை கருத்துக்களை கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். எவ்வளோ டார்கெட் செட் பண்ணலாம், நாளைக்கு யார் ஜெயிப்பாங்க, ட்ரால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் டே 3 மட்டும் நடந்திருந்தால், ஸோ ஒரு வேளை ட்ரா இருந்தால் மன சந்தோஷமாக இருந்திருக்கும். பட் டே 3 இல்லாமல் எப்படி ஆகும்போது தான் பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் உங்களை கருத்துக்களை கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் டே 5 அனலிசில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பிளாக் ஷீட் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.